ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ராப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வெர்சடைல் ப்ராப் சேனலில் இன்ஜினியரிங் இன்ஃபோ அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம வந்து மாருதி சுசுக்கி எஸ்கிராஸை பற்றி பார்க்க போகிறோம். மாருதி சுசுக்கி எஸ்கிராஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் காரு. இந்த காரில் வந்து இந்த 2022 என்னெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோ நிகழ்ச்சிக்குள்ளே வந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு புது பரிமாணத்தோடு நம்ம வந்துட்டு இந்த எஸ்கிராஸ் 2022 எந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸோடு வருது அப்படின்றது தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்கிராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம நெக்ஸா பேட்சில் வந்து இந்த கார் வந்து லான்ச் ஆகி ரொம்ப வருஷமாக வந்துட்டு நல்ல சேலை வந்து கொடுத்துட்ருக்கு இந்த மாருதி சுசுக்கிக்கு. ஸோ அந்த மாருதி சுசுக்கி எஸ்கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நெடுக்காலமாக வந்துட்டு கிராஸ் ஓவராக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இது மாருதி சுசுக்கி எஸ்கிராஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடு அப்படின்னே சொல்லலாம் சுசுக்கிக்கு. இந்த மாருதி சுசுக்கி அந்த பேட்சோடு வந்துட்டு இந்த கார் வர்றதை வந்துட்டு மாருதி சுசுக்கியே வந்து ப்ரைடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாருதி சுசுக்கி கார் தான் வந்து பார்த்திங்கன்னா பல எவ்வளோ கார்கள் வந்து மாருதியில் வந்தாலும் இந்த கார் வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷ்ஷு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவி இல்லாத குறையை வந்து தீர்த்து வச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது நீண்ட நெடு காலமாக அப்படின்றது ஒரு வரலாற்றுலேயே வந்துட்டு ரொம்ப வந்து நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ ஏன்னா வந்து இந்த மாருதி சுசுக்கி எஸ்கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு SX4 அப்படின்ற பேரில் வந்துட்டு ஒரு செடானாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த செடானாக வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மக்கள் விரும்பாத காரணத்தினால வந்துட்டு, பட் இன்ஜின் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இன்ஜின். இன்னுமே வந்து SX4 வந்துட்டு நிறையா வந்துட்டு நிறைய பேரோட வீட்டில் வந்து ஒரு செல்ல பிள்ளையாக வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னுமே வந்து அது வந்து ஆன் ரோட்டில் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த காரை வந்துட்டு கிராஸ் கட் பண்ணி அதை வந்துட்டு எஸ்கிராஸாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி கிராஸ் ஓவர் பண்ணி அதை ஒரு சிடானும் இல்லாமல் எஸ்யூவியும் இல்லாமல் ஒரு மிட்ரேஞ்ச் காராக வந்து அதை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த காரில் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா கிரில்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி அது சீக்கிரமே ரீச் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த கிரில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போ இருக்க அந்த கிரில்லோட ஒரு ஆசமான கார் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதையுமே இந்த 2022 வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பர், அந்த பம்பர் பார்த்திங்கன்னா XL6 வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த XL6 வந்துட்டு XL5 மாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு அந்த ஃபுல் பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மினி XL5 தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா XL6 நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நினச்சிருவீங்க, பட் லென்த் வைஸ் அது கம்மியாக இருக்கிறதுனால சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5 seat, அது 6 seat அப்படின்றதுனால XL6, இது 5 seat அப்படின்றதுனால நம்ம XL5 மினி XL5 கூட நம்ம இதை சொல்லலாம். பட் எஸ்கிராஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு கிளாசிக்கான ஒரு நேமு. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த பேரை மாற்றாமல் அதே பேரில் வந்து எஸ்கிராஸ் அப்படின்னு விடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ்டு பேனட்டு, ஆல்ரெடி இருந்த ஒரு ஹைட்டோட கொஞ்சம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் லென்த்து வித்து வீல் டைமென்ஷன் வீல் பேஸு கிரவுண்ட் கிளியரன்ஸு இதில் எதுலேயுமே எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸுமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பனோரமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது ரொம்பவே வந்து இந்த வண்டிக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது எந்தெந்த வண்டியோட காம்படேட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹுண்டாயோட கிரெட்டா, அதுக்கடுத்து வந்து நிசானோட கிக்ஸு, டஸ்டர் ரெனால் டஸ்டரு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கியா செல்டோஸ். ஸோ இந்த மாதிரியான கார்ஸோட வந்துட்டு இது ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து 17-inch அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியான நல்ல ஒரு தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் சொல்லி ஆகணும், 10-inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம BMW MG ஹெக்டாரில் இருக்க மாதிரி வந்துட்டு வென்யூவில், அதுக்கப்புறம் கியாவில் இருக்க மாதிரி தனியாகவே வந்துட்டு அந்த ஸ்க்ரீனை வந்து அப்ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம BMW இருக்க மாதிரி அவங்க வந்து ஒரு மாடிஃபை பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ வந்து இது எல்லோருமே அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. பட் இந்தியாவில் எப்போ வரும் அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கார் பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2 December வந்து லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்றதுலவே ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. அதே மாதிரி சைட் கிளாடிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த வீல் கிளாடிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் பம்பரு ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த LED DRLs
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு நீட்டாக ஒரு எஸ்யூவி லுக்கு வந்து இது கொடுக்குது. ஸோ எஸ்கிராஸ் ஒரு எஸ்யூவியாகவே வந்து ஒரு உருமாறிய தருணம் தான் இந்த எஸ்கிராஸ் 2022. இதோட மைலேஜ், ஏஆர்ஐ கொடுக்குறது, அப்புறம் குளோபல் என்கப் டெஸ்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நம்பி நம்ம வந்து வாங்கலாம். சேஃப்டி வைஸ் வந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஏர் பேக் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது கவர்மெண்ட் நாம் சொல்கிற மாதிரி 6 ஏர் பேக்ஸோடு அந்த கார் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து ஃபுல் 4 வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு தான், ஷூ கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு ப்ளஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் வர்றதுனால வந்துட்டு உங்களுக்கு எல்லா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு, இது எல்லாமே வந்து அதிலோட நமக்கு வந்து அட்டாச்டு பேக்காக வந்து வருது. ப்ளஸ் வந்து ஆடியோ சிஸ்டமும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மியூசிக் கேட்கவும் நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பனாரோமிக் சன்ரூஃபு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரைஸ்டு பம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்யூவி லுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரகுடு லுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நம்ம சொல்லி ஆகணும், இந்த டெயில் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷோடு வந்து வருது. ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு தனி எஸ்யூவி லுக்கை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குது. முன்னாடி இருந்த எஸ்யூவி எஸ்கிராஸ் மாதிரி இல்லாமல் இந்த எஸ்கிராஸ் வந்து கொஞ்சமே வந்துட்டு ஒரு போல்டான லுக்கை வந்து கொடுக்கறதுக்காகவே இந்த ரெண்டு டிசைன்ஸுமே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மினி எக்ஸல்ஸ் 5 இருக்கட்டும், இல்லை எஸ்கிராஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்யூவி எஸ்கிராஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு ரிஃபைன்டு எஸ்யூவியாக வந்துட்டு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இறங்க போகுது. ஸோ இறங்கும் பொழுது எவ்வளோ காம்படிட் பண்ணும், எந்த அளவுக்கு வந்து இது மக்களை போய் சென்றடையும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வந்து அடுத்த ஒரு வீடியோ கூட வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நிறைய திஸ் இஸ் தினேஷ், இது உங்கள் வெர்சட்டைல் ப்ராப் சேனல். இதில் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.